வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல ஐட்டம் வந்துட்டு பண்ணியாச்சு, சிப்ஸ் ஐட்டம், அந்த சாக்லேட் ஐட்டம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையவே பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறையவே இருக்குது. ஓகே, இதை நம்ம கடையில் தான் வாங்கணும். எவ்வளோடா இதோட அமௌண்ட்டு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். 5 ரூபாய் மட்டுமே. 5 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வாங்கி சாப்பிட்லாம். ஏதாவது அரட்டடிக்கிறப்ப, வெட்டிதனமாக பேசிகிட்டு இருக்கப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் பாஸ் தேவைப்படும் இல்லையா, உணவு. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதை மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்லாம். அக்பார் முத்திரையோடு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சுருப்பாங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதாவது அந்த சின்சான் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. அதில் வந்துட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க, உள்ளே ஏதாவது சின்சான் ஸ்டிக்கரோ ஏதோ வந்துட்டு இருக்கும் போல் பார்த்துருவோம். பிரிச்சும் காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, இது வந்துட்டு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளலாம். இதில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி இதை வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்துட்டு பார்த்துருவோம். நம்மளுக்கு பாமாயின் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்து இருக்குங்க. நம்மளுக்கு அயோடஸ் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளும் இருக்குது. சர்க்கரை மற்றும் அந்த கருப்பு உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு இருக்குங்க. இது எத்தனை கிராம் தம்பி அப்படின்னா உங்களுக்கு 14 கிராமுங்க. 14 கிராம் தான். இது வந்து நீங்கள் எத்தனை மாதத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். வாங்கிட்டு இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதை நான் இப்போதைக்கு சாப்பிட்ல, அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. அந்த எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. உங்களுக்கு ஃபீட்பேக் நம்பர் கூட இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவித்து கொள்ளலாம். கூலிங்கான பகுதியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அந்த அடுப்பு பக்கத்துலையோ அல்லது சூரிய ஒளியில் வச்சு யூஸ் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளணும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது நம்ம 100 கிராம் அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி சேருது அதுதான் சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு 14 கிராம் தாங்க. நம்ம 100 கிராம் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க சொல்லுவோம். எனர்ஜி 527 கலோரிகள், ப்ரோட்டீன் வந்துட்டு 5.9, கார்போஹைட்ரேட் 61.2 கிராம்ஸ் அந்தளவுக்கு தாங்க இருக்குது. சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு சுகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1.8 கிராம்ஸ் அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஓகே, நார்மலாக இருக்குது. கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான், 28.7 கிராம்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் இந்த குண்டாக இருக்காங்க இல்லையா, அந்த அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய சிப்ஸ் ஐட்டெலாம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க, அதனாலே வந்துட்டு நல்லா குண்டாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் எப்போயாவது மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்தை ஒரு தடவை சாப்பிட்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் கிடையாது. மாறுபக்க கொழுப்பு அது வந்துட்டு கிடையாதுங்க. 0.1 அந்தளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறையுற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 13.4 கிராம்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. சோடியம் 811.6 mg அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, பிரிச்சதை பார்த்துருப்பீங்க. பாக்கெட் நல்லாவே வந்துட்டு நல்ல ஒரு கெட்டியான பாக்கெட்டை தான் பண்ணியிருக்குந்தாங்க. எந்த விதத்திலும் காத்தோ அல்லது எறும்பு வண்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய வித்தியாசமான ஒரு சிப்ஸாக இருக்குது. நீட்டு சிப்ஸும் இருக்குது, ரவுண்டும் இருக்குது, நட்சத்திரம் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வாயில் போட்டு மென்று சாப்பிட தான் போகிறோம். இது வந்துட்டு அந்த சின்ன ஸ்டிக்கர் கூட இருக்காட்டுக்கு. ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கேயாவது ஒட்டிக்கிறது அப்படின்னாலும் ஒட்டிக்கோங்க. உங்களுடைய உருவம் சின்ன அந்த ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. அவங்க அந்த சின்ன வந்துட்டு நிறைய பேர் வெறித்தனமாக பார்க்குறவங்களாம் இருக்காங்க. சில பேர் டோரா புஜ்ஜி இதெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு பவர் ரேஞ்சர் இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் எது பார்ப்பீங்க அதையும் வந்துட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நல்லா வந்துட்டு முறுமுறுன்னு இருக்குது. எந்த விதத்திலும் நமுத்து போச்சா இல்லை சவுக்கு சவுக்குன்னு இருக்கா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பக்கமான குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முறுமுறுன்னு இருக்குது, வாயில் வச்சேன்னே அப்படி கரையுது. நல்லாவே இருக்குது, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.